பாஸ்டர், என் பேர் சுலோஜனா, நான் மஸ்கட்டில் இருக்கிறது. நான் அன்னைக்கு நான் ஃபோன் வழி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். நான் இப்போது 3-4 வருஷம் கொண்டு மேலெல்லாம் எரிச்சலன்னா பொறுக்க முடியாது. நான் மெசேஜும் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி எனக்கு வேண்டி ஜெபிங்க பாஸ்டர்னு சொல்லி வரவு ஜெபிச்சு எனக்கு இப்போ நல்ல விடுதலை கிடைச்சி நான் இப்போ சுகமாக நின்று வேலை செய்வேன். அவன் நன்றி பாஸ்டரு. நான் இப்போ ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு வசனங்களும் இப்போ பாஸ்டர் பேசுகிற வசனங்களெல்லாம் என் உள்ளத்தை தொட்டு அது எனக்கு வேண்டி தான் இந்த பேச்செல்லாம் பாஸ்டர் வழிபட்டு என்னை ஒரு வாரத்துலையும் எனக்கு வழிபட்டு தர கிருபைக்காக நன்றி 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 இயேசுவே. இந்த அப்பா உமக்கு நன்றி. பாஸ்டர் வச்சு ஒரு காரியங்களும் எனக்கு வேண்டி வழிபட்டு தர கிருபைக்காக நன்றி. நான் இந்த இடத்துலேருந்து வேலை செய்ய ரொம்ப நெருக்கப்பட்டு எல்லாரும் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கி தனி மரம் போல் நான் தவித்தேன். உழைச்சும் இன்றைக்கி பலம் இல்லாத பெரும் பாத்திரம் போல் நான் இருந்து தவிக்கேன். ஆனால் இப்போ எனக்கு நல்ல தைரியம் பலவும் எனக்கு பாஸ்டர் அந்த வாரத்தோடு அந்த ஜபம் என் உள்ளத்தை தொட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஒரு நல்ல ஒரு சமாதானம் ஏது வந்தாலும் நம்ம இன்னைக்கு கலங்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையில எனக்கு வழிபட்டு தந்த கிருபைக்காக நன்றி நன்றி. ஆனால் என் பாஸ்டர் முகம் நான் காணலை. நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கிற ஒரு மக்கள் நீங்கள் இருக்கு. ஆனால் இந்த ஜபத்தில் இந்த பொன்வெளியில் அந்த வசனங்களை நான் கேட்டு நான் மன கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு வேண்டி ஜெபிக்க ஒரு ஊழியக்காரர் யாருமே இல்லையாப்பா. ஆனால் ஊழியம் நிறைய இது தருது. அதனால எனக்கு பாறை எடுத்து பாஸ்டர் எவ்வளோ இந்த ஏழை எளிய மக்களுக்கு வேண்டி எவ்வளோ பாறை எடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களே பாஸ்டரே. அப்பா நீங்கள் 100 வயசோடு எங்களுக்கு வேண்டி நீங்கள் வாழணும். உங்கள் பா குடும்பம் உங்கள் பிள்ளைகள் சபா எல்லாம் பயங்கர ஒரு ஆசீர்வாதமாக வளரணும். எங்களுக்கு அந்த ஏழை எட்ட விதைகளுக்கு வேண்டி நீங்கள் இப்படி பாறை எடுத்து ஜெபிக்கிறீங்களே அது எங்களுக்கு பெரிய ஒரு நன்றி நன்றி நன்றி. எண்ணி முடியாது. நான் பட்ட வேதனை 1-2 வருஷம் பாஸ்டர் 10-20 வருஷம் கொண்டு இந்த கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் சொல்லுவது எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடியோ அதாவது காலை ஜெபம் எங்கள் மொபைலில் வருவதில்லை என்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஜெபத்தை உங்கள் மொபைலில் வீடியோவாக பார்க்க தயவு செய்து பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை அலோ பண்ணவும். இது மொபைல் செட்டிங்கில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் வெளிநாட்டிற்கு போன பிறகு திரும்ப தன் சொந்த ஊருக்கு வருவதற்கு கடினமாகத்தான் இருக்கின்றது என்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். தேவனுக்கு தன் பிள்ளைகளோடு இருப்பதுதான் பரலோகமாகும். அதனால்தான் நாம் எல்லோரும் பரலோகத்திற்கு கட்டாயம் போய்விடுவோம் என்கிறேன். நீங்களும் நானும் இல்லாவிட்டால் பரலோகமே கிடையாது. பரலோகம் யாருக்காக? எனக்காக, நமக்காக. பிரியமானவர்களே, புது வருடம் மற்றும் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு சபையை நன்றாக அழகுபடுத்துவோம். அடுத்து சபையின் போதகர் கிறிஸ்துமஸ் செய்தி கொடுப்பார். இதையெல்லாம் சபையில் செய்து கொண்டிருக்கும் போதே ஒருவர் வந்து சபைக்குள் யாரையும் விடாதீர்கள் என்று கதவை அடைத்து விட்டால் என்ன பிரயோஜனம்? அவை யாருக்காக? ஜனங்களுக்காகத்தானே. அதே போல பரலோகத்தை தேவன் அழகாக படைத்து இருக்கின்றார். ஆனால் ஒருவரையும் பரலோகத்திற்குள் விடமாட்டார் என்றால் பரலோகம் பின்பு யாருக்காக? தேவன் உங்களையும் என்னையும் மனதில் வைத்துதான் பரலோகத்தை வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பரலோகத்திற்குள் நுழையும் போதுதான் சாதாரணமானதாக இருப்பதெல்லாம் முக்கியமானதாக மாறும். உங்களை சந்தோஷப்படுத்துவது, உங்களை குஷிப்படுத்துவது, அதுதான் தேவனுக்கு மகிமையானதாகும்.
உங்களை ஆசீர்வதிப்பதும் உங்களை சந்தோஷப்படுத்துவதும் தான் தேவனுடைய சந்தோஷமாகும். அதனால் தான் பாருங்கள், உங்களுடைய பிறந்தநாள் அன்று நீங்கள் தான் புது ஆடைகளை அணிவீர்கள். ஆனால் தேவனுடைய பிறந்தநாள் அன்று உலகமே புதிய ஆடைகளை அணியும்படி புதிய ஆடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதில் குழப்பம் என்னவென்றால், பிறந்த நாள் என்பது அவருக்கு, தேவனுக்கு, புதிய ஆடைகள் என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்றாலே கிறிஸ்துவின் பிறந்த நாள் எனப்படுகிறது. பிறந்த நாள் அவருக்கு, புதிய ஆடைகள் நமக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கே இப்படி ஆசீர்வாதம் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதத்தில் வாசம் செய்பவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் நீதிவரரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் நீர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க ஒளியே அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டீரே அப்பா. ஹல்லேலூயா, எங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஒருவரும் திறக்க விடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்ட விடாதபடி திறக்கிறவர் அப்பா. நீங்க எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீரே ராஜா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறோமே, துதிக்கிற பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. தேவ வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் அப்பா. என் காலை இடுதலுக்கு நீர் தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறீர். என் கால்களை வலைக்கு நீங்களாக்குகிறவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர் அப்பா. அழிவில்லாத ராஜா நீர். ஆட்டுக்குட்டியாகிய எங்கள் தெய்வம் அப்பா நீங்க. உண்மையுள்ள தேவன் நீரே. என்னை உமது காருணியத்தினால் நீர் பெரியவனாக்குகிறீரப்பா. ஹல்லேலூயா, இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, உமக்கு நன்றி. உத்தம நேசரே, எங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் நீரே, பராக்கிரமசாலியான கர்த்தர் நீர், வல்லமையுள்ள தேவநீர், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவநீர், எங்கள் புகழிடம் அப்பா, எங்கள் மகாராஜா நீர். ஹல்லேலூயா, மனமுருகி அற்புதம் செய்கிறவர், 10,000களில் சிறந்தவர் நீர், நீதியாயிருக்கிற கர்த்தர் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, நற்கிரியைகளை செய்கிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அன்பில் பூரணர் நீரே, எங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறவர் நீர், அழகுள்ளவர், ஜோதிகளின் பிதா, யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா இலியோன், யெகோவா ரோஹி, யெகோவா ஷிர்கேனு, உமை புகழ்வேன் அப்பா, உமை உயர்த்துவேன் சுவாமி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் அப்பா. உம்மையுடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது நீர் அங்கே இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும் எங்கள் தெய்வம் அப்பா. நீங்க எங்கள் எல்ஷடாய் ஏலோஹீம். ஹல்லேலூயா இயேசுவே, எங்களை விடுதலையாக்குகிறவரே, கிச்சிலி மரமே. ஹல்லேலூயா, எங்கள் கேடகமே அப்பா. யசூரனின் ராஜாவே, உமக்கு நன்றி. எங்கள் ஒரே மெய்ப்பன் நீரே அப்பா. தேவனுடைய ஈவு நீர். கிருபாதர பலியே, உமக்கு நன்றி அப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, உமக்கு நன்றி. அரணான கோட்டையே, உமக்கு நன்றி. அன்பின் தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் ரட்சிப்பின் பலனே, உமக்கு நன்றி. என் ஆண்டவரே, சமாதான காரணர் நீர் ஒருவரே அப்பா. நீர் சமாதான கர்த்தர். ஹல்லேலூயா இயேசுவே, நீரே சத்திய பரர் என்று வேதம் சொல்லுகிறது.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஆளுகை செய்யும் பிரபுவே உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் என்னோடு அப்பா இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த காலை வேளையும் ஆசீர்வதிக்கும்முடைய கரங்கள் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. எஸ்டடி ஹலே லூயா. எங்கள் நித்திய கண்மலை இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய கிருபை வழங்கட்டும். என் தேவனீர் ஒளியாக இருக்கிறவர் அப்பா, என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அப்பா. நீங்கள் யாரெல்லாம் அப்பா இருளின் அதிகாரத்தில் பிடிபட்டு இருக்கிறார்களோ, விடுதலைக்காக இந்த காலை வேளையில் அப்பா யாரெல்லாம் அப்பா ஏங்கி நிற்கிறார்களோ, இப்பொழுதே விடுதலையின் ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக ராஜா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நாள் உண்டாகதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைகளுக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லுகிறீர்கள். சமுத்திரத்தின் வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குகிற என் தேவமாப்பா நீங்கள். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரியை அணைக்கிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் நீரே அப்பா. உங்களுடைய வல்லமை மிகப்பெரியது சுவாமி. ஏ அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அப்பா, தொடக்கமும் முடிவுமானவர் சுவாமி. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நீர் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீரப்பா. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே நான் குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறேன். ராஜா உமக்கு நன்றி அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் நீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா இயேசுவே, எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருக்கிறவரப்பா நீங்கள். எங்கள் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறேன். பயத்தின் ஆவிகள் இந்த காலை வேளையிலும் அப்பா விலகட்டும். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற அசுத்த கிரியைகள் விலகட்டும் அப்பா. நித்தமும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறீரப்பா, உமக்கு நன்றி. அவர்களை வழி நடத்துகிறீர், உமக்கு நன்றி அப்பா. தினமும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. நீரே அக்கினி மதில் சுவராய் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சுவாமி. ஆச்சரியமான பாதைகளில் நடத்துகிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. முடவனை எழும்பி நடக்க பண்ணினீர், உமக்கு நன்றி. குருடரை அப்பா பார்வை அடைய செய்தீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. செவிடர்களை கேட்க செய்தீர், உமக்கு நன்றி. ஊமையனை பேச செய்தீர், உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, திமிர்வாத காரணம் எழும்பி நடக்க பண்ணினீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே, அசுத்த ஆவிகளை துரத்தினீர், உமக்கு நன்றி அப்பா. பாவ சாப கட்டுகளை அப்பா எங்களை விட்டு நீக்கினீர், உமக்கு நன்றி. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நன்றி சொல்ல முடியும்? தேவன் செய்த நல்ல கிரியைகளை நினைத்து நாம் நன்றி பலி ஏறெடுக்கிற பொழுது நிச்சயமாகவே என் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய மகத்துவங்கள் வெளிப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா இயேசுவே, உம்முடைய கரம் எப்பொழுதும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும் இறங்கட்டும். ஆவியானுடைய நிறைவுகளை ஒவ்வொருவரும் இப்பொழுதே உணரட்டும் அப்பா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லுகிறவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்கள் ஜபத்தை கேட்கிறீரே, உமக்கு நன்றி. என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்களையும் துயரங்களையும் நீர் நீக்குகிறீர், நமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேளையில் அப்பா சோர்வோடு இருக்கிற அப்பா பயத்தோடு இருக்கிற இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்குமோ, என் வாழ்க்கையில் மிக நெருக்கமாக இருக்கிறதே. இந்த நாள் ஒருவேளை
நான் அற்பமாக எண்ணப்படுவேனோ, இந்த நாளில் ஒருவேளை நான் தூஷிக்கப்படுவேனோ, ஒருவேளை இந்த நாளில் நான் அவமானப்படுத்தப்படுவேனோ, ஒருவேளை இந்த நாளில் பிசாசுகள் என்னை வேதனைப்படுத்துமோ, மீண்டுமாய் என்னை தத்தளிக்க பண்ணுமோ, எனக்கு வேதனையை கொடுக்குமோ என்று சொல்லி பயந்திருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒரு சாபமும் இராது. இனி பிசாசுகளுக்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது, வியாதிக்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் என்னோடு தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! அவர் நமக்காக சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தாராம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை நாம் எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே என் நிமித்தமாக எனக்கு வரவேண்டிய ஹல்லேலூயா தண்டனை அவர் மேல் வந்ததே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். ஹல்லேலூயா! இயேசுவே, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தாலும், இயேசப்பா நீர் இந்த பூமிக்கு வந்தீர் எங்களை மீட்டெடுக்கும்படி, எங்களை விடுதலையாக்கும்படி, எங்கள் பாவ சாபங்களை நீக்கும்படி. அப்பா எல்லாவற்றையும் சகித்தீரே. இந்த காலை வேளையிலும் நாங்கள் இதை நினைவு கூறுகிறோம். அப்பா எங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தவரே. ஆக வேதம் சொல்லுகிறது, தன் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக கொடுத்திருப்பார் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நீர் உம்முடைய பிள்ளைகளை வெக்கப்பட்டு போக விடமாட்டீங்கப்பா. சொந்த குமாரனையே கொடுத்து நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் என்றார். நிச்சயமாகவே இதை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வாதத்தினால் நிரம்பும், அவர்கள் பாத்திரம் நிரம்பும். ஹல்லேலூயா! ஆசீர்வாதம் இப்பொழுதே உண்டாகும் அப்பா. ஹல்லேலூயா! இனி பொத்தல் பையில் போடு காசுகளை போல இல்லாமல் அப்பா மீதம் எடுக்கத்தக்கதான் ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையில் கேட்கிற பிள்ளைகள் மேல் உண்டாவதாக சுவாமி. எஸ்டடி வேதனையும் துக்கமும் துயரமும் இனி மறைந்து போகட்டும், பிள்ளைகளை விட்டு அது அகன்று போகட்டும், பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும், அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. அற்புத சுகத்தை கொடுத்து நீர் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக ராஜா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துவீரப்பா. நிச்சயமாகவே உம்முடைய ஜனங்கள் வெக்கப்பட்டு போவது இல்லை. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள, இது நிமித்தமாக இயேசுவே அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் உதவி செய்வீராக ராஜா. அமராஜா இயேசப்பா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலுமே உலகத்தை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை எப்படி ஜெயிக்க முடிகிறது? அராஜா உம்முடைய சாட்சிகளை, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லுகிற பொழுது அதை நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இயேசுவே ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்ல குடும்பத்தில் வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள் சொன்னால் இப்பொழுதே உம்முடைய தழும்புகளால் அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். பலவீனர்கள் இருப்பார்கள் சொன்னால் இப்பொழுதே ஒரு புதிய பலன் அவர்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. அசுத்தாவின் பிடியில் இருப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே பிசாசுகள் முற்றிலுமாக வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா! அப்பா பாவத்திற்கு அடிமையாக இருப்பார்கள் சொன்னால், இச்சை விபச்சாரம் வேசித்தனத்திற்கு மற்றும் மதுபானம் போதை வஸ்திரங்களுக்கு அடிமையாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினார்.
இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆவார்களாக. உம்முடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுமே நான் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. தெளிக்கப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை மறைத்து கொள்ளும் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா உம்முடைய மகிமை அதிகம் அதிகமாக ஊற்றப்படுவதற்காக நன்றி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நேரத்திலும் அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய தாகங்களை நீர் தீர்ப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமான கிரியை செய்யக்கூடிய தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா இயேசுவே, உம்முடைய கரம் இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீ சொல்லுகிறீர், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவது இல்லை, அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ராஜாவுடைய வார்த்தையை அங்கீகரித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வழிகளும் செழிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஆமா ராஜா இயேசுவே, உம்முடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் மண்ணில் விழுந்து போவதில்லை. நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இந்த காலை வேளையும் ஆசீர்வதிக்கப்படும் அப்பா. நிறைவான காரியங்கள் வரும். இந்த நாளிலே சந்தோஷமான செய்திகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக சுவாமி. ஹல்லேலூயா. விருப்பங்கள் நிறைவேறுவதாக அப்பா. அவர்கள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் உம்முடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் அப்பா வெளியே போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உள்ளே வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எசப்பா கரத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நீ நல்ல வாழ்க்கையை நீர் தந்திருக்கிறீர் சோமா ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசப்பா, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 57:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று நீர் சொல்லுகிறேன் அப்பா. ஆமா ராஜா, நொறுங்குண்ட இருதயங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். உடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர் அப்பா. அவர்கள் ஜபங்களை துரிதமாய் கேட்டு அவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். இந்த நேரத்திலும் அப்பா விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் பதில் தருவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதான பெரிய அதிசயங்களை இந்த காலை வேளையில் நீர் செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுப்பா, ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறணும் இனிமே. ஆமா ராஜா, ரிப்போர்ட்டுகள் மாறட்டும் அப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக நிற்பார்களாக. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக இந்த காலை வேளையில் இந்த ஜபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய அப்பா குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். பலவீனர்கள் இருப்பார்கள் சொன்னால் இப்பொழுது அவர்கள் பலவான்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை நான் பேசுகிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய ஜனங்கள் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாக நிறைவாயிருக்க நீர் பலப்படுத்துவீராக. அமராஜா இயேசுவே, இந்த மாதத்திலும் அநேகர் அப்பா ராஜா இயேசுவே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி அப்பா ஊழியங்களை தாங்க முன் வந்திருக்கிற ஒவ்வொரு கரங்களை நான் கண்டேன். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ்டேட் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ராஜா அவர்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ராஜா நீரே அவர்களை கனப்படுத்துவீராகப்பா. எஸ்டேடி உங்களுடைய ஊழியக்காரனை கனப்படுத்துகிற யாரையும் நீர் கனப்படுத்துகிறீர் சுவாமி. தெய்வ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அளவில்லாத ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் சூழ்ந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஆசீர்வதிக்கு உடைய கரம் 2024 வெளிப்படும் என்று நீர் சொன்னபடினாலே பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அப்பா நீர் காரியங்களை செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும்படி செய்வீராக. கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.